ஃபீவர், காய்ச்சல் அப்படின்னா என்ன, ஏன் வருதுன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் வரணும்னா அதுக்கு மூன்று காரணம். ஒன்று, உடம்பில் கழிவுகள் ரொம்ப அதிகமாகி குப்பை அதிகமாச்சுன்னா குப்பையெல்லாம் வெளியே தூக்கி வீசறதுக்கு காய்ச்சல் வரும். ஒன்று. ரெண்டு, உடம்பில் நோய் கிருமிகள், பாக்டீரியா வைரஸ், உடம்புக்கு துரோகம் செய்கிற விஷ கிருமிகள் உள்ளே போச்சுன்னா அந்த கிருமிகளை கொலை செய்வதற்கு வரும், கொலை செய்யறதுக்கு வரும். மூணாவது, நமது உடம்பில் உறுப்புகளுக்கு வியாதி வரும்பொழுது அதை சரி பண்ணுறதுக்கு வரும். யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன மூணு காரணமும் நல்லதா கெட்டதா? நல்லது. அப்போது ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால், ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ், காய்ச்சல் என்பது நோய் கிடையாது. நோயை குணப்படுத்த வந்த வைத்தியத்துக்கு பேர் தான் காய்ச்சல். எந்த வைத்தியராவது காய்ச்சல வியாதின்னு சொன்னா நான் ரூம் போட்டு சிரிப்பேன், காமெடி. ஒரு காய்ச்சல் வந்து உடம்புல வர நோயை குணப்படுத்த வருதுன்னு கூட தெரியாத ஒருத்தர் ஒரு வைத்தியரா? யோசிச்சு பாருங்க, சிம்பிள் டெக்னிக். இப்போ இதை மூணை பத்தி விளக்கமா சொல்றேன், சரிங்களா? முதல்ல உடம்புல குப்பை அதிகமாயிருச்சுங்க, அப்ப காய்ச்சல் வந்தா என்ன வரும்? நல்லா கேளுங்க, காய்ச்சல் வர்றதுக்கு முன்னால லேசா நெஞ்சு அப்படியே சளி வர மாதிரி இருக்கும், தும்மல் வரும், மூக்கு ஒழுகும், இருமல் வருதா? இதானே காய்ச்சலுக்கு அடையாளம், முதல் முதல் ஆரம்பிக்குதா? அப்ப என்ன அர்த்தம்? லங்ஸ் முதல் முதல்ல சுத்தம் பண்ற வேலையை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம், புரிஞ்சுங்களா? இதுக்கு ஏன் பயப்படணும்? என்ன வருது? தும்மல் வருது, மூக்கு ஒழுகுது, சளி பிடிக்குது, இருமல் வருது. இப்போ இது நாலு பேர் நல்லதுன்னு பார்த்தோமா இல்லையா? அப்போ காய்ச்சல் நல்லதானே? இப்படி முதல் முதல்ல ஆரம்பிக்குங்க, அப்புறம் டயர்டாகும், அப்புறம் படுத்துருவோம், கண்ணெல்லாம் சொருகும், டயர்டாக இருக்கும், படுத்துருப்போம், அப்புறம் திடீர்னு வாந்தி வரும், ஒரு நாள் படுத்துருப்போம், அடுத்த நாள் வயிற்றில் போகுதா? புரிஞ்சுக்குங்க, சில பேர்த்துக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொன்னதை மட்டும் செஞ்சால் சரியாக போயிடும். தும்மல் வந்தால் தும்மனும், சளி வந்தால் சிந்தனும், மூக்கு ஒழுகுனா ஒழுக்கணும், வாந்தி வந்தால் எடுக்கணும், வயிற்றில் வந்தால் போகணும். பாருங்க, இதை மட்டுமே செஞ்சும் போது ஒரு நாள் ரெண்டு நாளில் உங்கள் காய்ச்சல் சரியாக போயிடுச்சு அப்படின்னா இது குப்பைகளை வெளியேற்றுறதுக்கு வந்த காய்ச்சல், சரிங்களா? இது சாதாரணமாக வரும், சரியாக போயிடுச்சு. ஓகே, அடுத்தது நோய் கிருமிகள் உள்ளே போகும்போது, பாக்டீரியா வைரஸ் உள்ளே போகும்போது காய்ச்சல் வருது இல்லையா? அது ஏன் வருது, வரும்போது என்ன பண்ணணும், அது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நாம் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க, நல்லா கேளுங்க. எப்பொழுதெல்லாம் நமது உடம்புக்குள் நோய் கிருமி இருக்கு இல்லையா, பாக்டீரியா வைரஸ், இந்த வைரஸ் பாக்டீரியா மூக்கு வழியா, சாப்பாட்டு வழியா, தண்ணி வழியா, ஏதோ ஒரு வழியாக உள்ளே போகுதா? எப்பெல்லாம் உள்ளே போகுதோ நமது உடம்புக்குள்ள இம்யூன் பவர் இருக்கு. இம்யூன் பவர்னா தமிழ் என்ன? நோய் எதிர்ப்பு சக்தி. நமது உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும்னா, நல்லா கேளுங்க, எப்பெல்லாம் பாக்டீரியா வைரஸ் உடம்புக்குள்ளே போகுதோ அந்த கிருமிகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கொலை பண்ணும். எப்படி தெரியுமா கொலை பண்ணும்? நாலு விதமான வேலை செஞ்சு கொலை பண்ணும். இந்த நாலு விதமான வேலையை இதுவரைக்கும் யாரும் ஓப்பனாக இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தே இல்லைங்க, இதெல்லாம் எம்பிபிஎஸ் படித்த டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி நான் சிம்பிளாக சொல்ல போகிறேன், சரிங்களா? நல்லா கேட்டுக்குங்க.
எப்பெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள நோய் கிருமி உள்ள போகுதோ, நமது உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற இம்யூன் பவர் நாலு விதமான வேலை செஞ்சு நோய் கிருமியை கொலை செஞ்சு நம்மளை காப்பாற்றும். அந்த நாலு விதமான வேலை என்ன தெரியுமா? ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெம்மரி. ஹெல்பர்னா என்னன்னு பார்க்கலாம், நல்லா கேளுங்க. எப்போ நம்ம உடம்புக்குள்ள நோய் கிருமி போகுதோ, நம்ம உடம்புல சளி இருக்கு இல்லையா, மியூக்கஸ், அதாங்க முதல் முதல்ல மருந்து. எப்போ பாக்டீரியா வைரஸ் உடம்புக்குள்ள போகுதோ, நமது உடம்பு முதல்ல ஒரு சளியை உற்பத்தி பண்ணும். அந்த சளி உற்பத்தி பண்ணி என்ன பண்ணும், அந்த நோய் கிருமி இருக்கு இல்லையா, அந்த நோய் கிருமியை சுற்றி சளி உற்பத்தி பண்ணி அதை லாக் பண்ணி அந்த நோய் கிருமி எந்த வேலையும் செய்ய விடாம சளிதான் முதல்ல மெதுவாக எடுத்துட்டு மூக்கு வழியாக வெளியே வரும். அதனால தான் ஒவ்வொரு முறை காய்ச்சல் வரக்கு முன்னால ஏன் தெரியுமா மூக்கொழுக்குது, சளி பிடிக்குது. அப்போ நான் சொன்ன மாதிரி சிந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சலே வந்திருக்காது. நாம் என்ன பண்ணுறோம், இந்த மூக்கு ஒழுகும்போது, சளி வரும்பொழுது, தும்மல் வரும்போது உள்ள இழுக்கிறோமா, மருந்து மாத்திரை சாப்பிட்றோமா? அப்போ என்ன ஆகுது, இந்த ஹெல்பர் அப்படிங்கிற சளி வந்துச்சு இல்லையா, அது வந்து நோய் கிருமி எடுத்துட்டு வெளியே தூக்கி வீச வருது இல்லையா, வெளியே விட்டுருந்தா சரியா போயிருக்குமா? நம்ம உள்ள இழுக்கும் பொழுது சளியை உடைச்சிட்டு நோய் கிருமி அப்பதான் நோயை உண்டு பண்றதுக்கு ஆரம்பிக்குது. மறுபடியும் சொல்றேன், எப்பெல்லாம் தும்மல் வருதோ, சளி வருதோ, மூக்கு ஒழுகுதோ, சிந்தனவங்களுக்கு பொதுவா காய்ச்சல் வரவே வராது. இழுக்கிறவங்களுக்கு அந்த சளி உடைச்சு அதுல இருக்கிற கிருமி வெளியே வந்து அது நோய் கிருமியை உண்டு பண்ணி எல்லா உறுப்பையும் பாதிக்கிறதுக்கு பேர் தான் காய்ச்சல். இங்க பாருங்க, சளி வரும்பொழுது சிந்தி இருந்தா நோய் கிருமி வெளியே போயிருக்கும், சளி வரும்போது இழுத்தா அது உள்ள போய் சளியை உடைச்சு எல்லா உறுப்பையும் பாதிக்குமா? அப்போ நல்லா கேட்டுக்குங்க, நோய் கிருமி எங்க தெரியுமா உட்கார்ந்துருக்கும், எங்கெங்கெல்லாம் எலும்பு ஜாயிண்ட் இருக்கோ, அந்த உடம்பு எலும்பு திரும்புது இல்லைங்களா, அங்கெல்லாம் நோய் கிருமி இருக்குங்க. உதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு பைப் இருக்குது, தண்ணி பைப்பு, அதை வெட்டி பாருங்கள், எங்கெங்கெல்லாம் பைப்பு திரும்புதோ அங்கே தான் குப்பை இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல இந்த கணுக்கால், கால் மூட்டு, இங்கே நடுவில் நோய் கிருமி இருக்காது, ஒன்று இங்கே இருக்கும் இல்லை இங்கே இருக்கும், இல்லை மூட்டு இடுப்புக்கு வந்துடும் இல்லை தோலுக்கு போயிடும். பாருங்கள், எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அங்கே தான் நோய் கிருமி இருக்கும். இந்த நோய் கிருமியை கொலை பண்ணுறக்காக நம்ம உடம்பு என்ன தெரியுமா பண்ணும், நம்ம உடம்புல இருக்கிற சிறுநீரகம், லிவர், அதாவது கிட்னி, லிவர், தைமஸ் கிளான், இங்கே ஒரு கிளான் இருக்குது நெஞ்சு குளிக்கிட்ட, தைமஸ் கிளான், எலும்பு மச்சைகள், போன் மேரோஸ், WBC, இவங்கெல்லாம் டாக்டருங்க. ரத்தத்தின் வெள்ளையணுக்கள், எலும்பு மச்சைகள், தைமஸ் சுரப்பி, கல்லீரல், சிறுநீரகம், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நோய் கிருமி ஒன்று வந்துருச்சு, இதை கொலை பண்ணுறக்கு மருந்து வேணும்னு சொல்லி சொந்தமாக யோசித்து ஒரு ஃபார்முலா எழுதுவாங்க. ஃபார்முலான்னா என்ன, உங்கள் வீட்டில் சமையல் ரூமில் எல்லா பொருளும் இருக்கா, ஒரு அம்மா விட்டோம்னா சமையல் பண்ணி கொடுக்குறாங்களா? ஆனால் சமையலே தெரியாத ஒருத்தரை கொண்டு போய் சமையல் ரூமில் விடுங்க, எல்லா பொருளும் இருக்குது, அவருக்கு சமையல் பண்ண தெரியல, என்ன தெரியல, ஃபார்முலா தெரியல. ஃபார்முலான்னா என்ன, எந்தெந்த பொருளை எப்படியெல்லாம் கலந்து எப்போ போட்டு என்ன பண்ணால் ஒரு பொருள் வரும் அப்படிங்கிற அறிவு. அப்போ நல்லா கேட்டுக்குங்க, ரத்தத்தில் எல்லா பொருளும் இருக்குது. அப்போ இந்த உடம்பு என்ன பண்ணுது, அந்த நான் சொன்ன உறுப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நோய் கிருமியை கொலை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மருந்து வேணும்னு சொந்தமாக யோசித்து முதல்ல ஒரு ஃபார்முலா எழுதுதுங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் இவ்வளோ வேணும், இது இப்படி எல்லாம் கணக்கணும், சூடு பண்ணுற கணக்கு இருக்குமா? அந்த ஃபார்முலா எழுதுறது தாங்க ஃபஸ்ட்டு முக்கியம். அது எழுதி முடித்தோடனே அது பொருள் வேணுமா, அது ரத்தத்தில் போய் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து இந்த உறுப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து தயார் பண்ணி அந்த பொருளுக்கு பேர் தெரியுமா, கில்லர். கில்லர்னா கொலை செய்கிறது, கொலை செய்கிற நம்மளே இல்லை நோய் கிருமியை, கில்லர் அப்படிங்கிற மருந்தை நமது உடம்பு சொந்தமாக கண்டுபிடிக்குதுங்க. நல்லா கேளுங்க, இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாத்துக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் உடம்புக்குள்ள நோய் கிருமி உள்ளே போனால் சொந்தமாக கொலை பண்ணுறதுக்கு ஒரு மருந்தை தயாரிக்கிறதுக்கு எல்லாத்துடைய உடம்புலையும் அறிவு இருக்கு. இப்போ ஃபார்மாலிட்டியாச்சு, மருந்து தயாரிச்சாச்சு, அனுப்பணும் இல்லையா, இது எப்படி தெரியுமா அனுப்பும், நல்லா கேளுங்க, இந்த மூட்டில் 1000 நோய் கிருமி இருக்கு, இந்த மூட்டில் 500 தான் இருக்குன்னா இங்கே 500 கில்லர் போகும், இங்கே 1000 கில்லர் போகும், புரிஞ்சுக்குங்க. எந்தெந்த ஜாயிண்டில் எத்தனை நோய் கிருமின்னு கரெக்டாக எண்ணி கரெக்டாக மருந்து போகுங்க. அவ்வளோ அதிசயமான உடம்புங்க நம்ம உடம்பு. இப்படி கணக்கு போட்டு உடம்புல மொத்தம் 1,50,847 நோய் கிருமி இருக்குன்னா
அந்த அளவு கரெக்டா அந்த அளவுக்கு மருந்து தயாரிச்சு எங்கெங்க இருக்கோ ரத்தம் மூலியமா அனுப்பி வைக்கீங்க. இதுக்கு பேர் மருந்து, சரிங்களா? இந்த மருந்து போய் அந்த நோய்க்கிருமியை கொலை பண்ணிருமா? எல்லாரும் நல்லா கேவனிங்க. மருந்துங்கிறது ஒரு போலீஸ்காரர் மாதிரி, நோய்க்கிருமிங்கிறது தீவிரவாதி மாதிரி. ஒரு தீவிரவாதிய போலீஸ் சுடுறாரு, தீவிரவாதி செத்து போயிட்டாரு. செத்து முடிஞ்ச உடனே சுட்டுட்டே இருந்தா என்ன ஆகும்? அந்த பக்கம் என்ன ஒரு பில்டிங் இருக்கும், உடைய ஆரம்பிக்குமா? எல்லாரும் நல்லா கேவனிங்க. இந்த மூட்டில் 500 நோய்க்கிருமி இருக்கு, 500 போலீஸ்காரர் போறாங்க. போலீஸ்காரங்கிறது கில்லர், மருந்து. இது போய் சுடுவாங்க, 500 நோய்க்கிருமி செத்துருமா? நமது உடம்பு உற்பத்தி பண்ற கில்லர் அப்படிங்கிற போலீஸ்காரருக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, நோய்க்கிருமி செத்ததுக்கு அப்புறமும் சுட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அங்க இருக்கிற மூட்டு தேய்மானம் ஆகுமா? அதை கண்டுபிடிச்சு உடம்பு என்ன பண்ணும், நோய்க்கிருமி சாகடிச்சு முடிச்ச உடனே அந்த போலீஸ்காரர் அனுப்பிச்சது இல்லையா கில்லர், அவரை சாகடிக்கிறதுக்கு ஒரு மருந்து அனுப்பும். அதுக்கு பேரு சப்ரசர், மூணாவது மருந்து. எல்லா கவனிங்க, முதல்ல நோய்க்கிருமி உள்ள போனா முதல்ல முதல்ல சளி ஹெல்பர், அந்த நோய்க்கிருமியை கொலை பண்றதுக்கு ஒரு மருந்து கில்லர். நோய்க்கிருமி கொலை பண்ணி முடிச்சோடனே அந்த கில்லரை கொலை பண்றதுக்கு ஒரு சப்ரசர் மருந்து அனுப்பிச்சிருச்சா? இப்போ அந்த உடம்புக்குள்ள நோய்க்கிருமி செத்து போச்சு, சளி உடஞ்சு போச்சு, கில்லர் செத்து போச்சு, சப்ரசர் இருக்கா? இதெல்லாம் உடம்புல இருக்கும் பொழுதுதான் நமக்கு பேதி ஆகும். சில பேர்த்துக்கு காய்ச்சல் வந்து 4 படுத்திருந்து திடீர்னு பேதி ஆகும் இல்லையா, அது பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், தண்ணி மாதிரி போகும், வித்தியாசமா இருக்கும் அந்த பேதி. அது காரணம் செத்துப்போன கிருமிகளாவது வெளியே போகுதுங்க, புரிஞ்சுக்குங்க. இந்த பேதி ஆன உடனே உடம்பு என்ன தெரியுமோ பாருங்க, முதல்ல ஹெல்பர் கில்லர் சப்ரசர், 4வது மெம்மரின்னு பேரு. மெம்மரின் என்னன்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்புல ஏகப்பட்ட செல் இருக்கா, எல்லா செல்லுக்குள்ளேயும் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்குதா, அதுக்குள்ள போய் எழுதி வைக்கும், நான் ஒரு கிருமியை பார்த்தேன், அது மோசமான கிருமி, உடம்புல நோய் உண்டு பண்றதுக்கு வந்துருச்சு, அதை கில் பண்றதுக்காக நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சேன், அதோட ஃபார்முலா இதுதான், அதை சப்ரஸ் பண்றதுக்காக சப்ரஸர் மருந்து முடிச்சேன், அதோட ஃபார்முலா இதுதான், நோய் கிருமி சாகடிச்ச சக்சஸ் அப்படின்னு சொல்லி நமது உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லுலையும் உள்ள டிஎன்ஏ ஆர்என்ஏல எழுதி வைக்கும். இதுக்கு பேர் தான் மெம்மரி. எல்லாரும் நல்லா கவனிங்க, எப்பெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள ஒரு நோய்க்கிருமி போகுதோ நமது உடம்பில் 4 விதமான வேலை நடக்குது, ஹெல்பர் கில்லர் சப்ரசர் மெம்மரி. இந்த 4 விதமான வேலை செய்யும் பொழுது நாம் காய்ச்சல் வந்து படுத்துதான் இருப்போம். இப்ப சொல்லுங்க, காய்ச்சல் நல்லதா கெட்டதான் கேட்டா நல்லது. இங்க பாருங்க, இது வரைக்கும் காய்ச்சல்னு போனீங்கன்னா மருந்து மாத்திரை கொடுத்து துரத்தி விட்டாங்களா, ஊசி போட்டு துரத்தி விட்டாங்களா, இந்த மாதிரி உட்கார வச்சு யாராவது இவ்வளவு பொறுமையா அதோட விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா? நான் சொன்னதையெல்லாம் போய் கேட்டு பாருங்க, யாரு உங்களுக்கு ரகசியமெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லி புரியாத பாஷையில வேற ஏதாவது சொல்லி கொலை போட்டுருவாங்க. இதுதான் உண்மை, அவ்வளோதான், புரிஞ்சுக்கங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, காய்ச்சல் யாருக்காவது வந்துச்சுன்னா ஏன் தெரியுமா வருது, நமது உடம்பு நோய்கிருமியை கொலை பண்றதுக்காக வருது. ஹெல்பர் கில்லர் சப்ரசர் மெமரி, இது 4 முடிஞ்ச உடனே காய்ச்சல் ஓடி போயிரும். மறுபடியும் சொல்றேன், நமது உடம்பில் யாருக்காவது காய்ச்சல் அப்படிங்கிற ஃபீவர் வருதுன்னா அதுக்கு 3 காரணம். உடம்பில் உள்ள குப்பைகளை வெளியேற்றுறதுக்கு வர்றது ஒரு காய்ச்சல், நோய்க்கிருமியை கொலை பண்றதுக்கு வர காய்ச்சல் ஒன்று, 3வது நமது உடம்பில் ஏதாவது உறுப்புகளுக்கு நோய் வந்திருந்ததுன்னா பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக வர்றதுக்கு பேரு காய்ச்சல். இப்படி 3 விதமான காய்ச்சல் வரும். இப்போ ஒரு முக்கியமான ரகசியம் சொல்றேன், இப்படி 3 விதமான காய்ச்சலும் தனித்தனி இல்லை, வர்றதுக்கு தான் ஏதோ ஒரு காரணம், வந்தா 3 சரியாயிரும். ஒருவேளை கழிவுகள் நீக்கிறதுக்கு காய்ச்சல் வரும் பொழுது அந்த நேரத்துல உங்க உடம்பில் உள்ள கிருமிகளையும் கொன்றோம், நோயை குணப்படுத்திடும், புரிஞ்சுக்கங்க. காய்ச்சல் வர்றதுக்கு தான் ஒரு காரணம், வந்தா 3 கண்டிப்பா நடக்கும். நோய்க்கிருமி உள்ள போய் காய்ச்சல் வந்துருச்சு, அந்த காய்ச்சல்ல நோய்க்கிருமி மட்டும் கொலை பண்ணாது, நோய்க்கிருமியும் கொலை பண்ணும், கழிவுகளையும் தூக்கி வெளியே வீசும், உறுப்புகளுக்கு வந்து நோயை குணப்படுத்துங்க. காய்ச்சலுக்கு வரக்கு மட்டும்தான் 3 காரணம், வந்தா 3 அட் அ டைம்ல நடக்கும். அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ், காய்ச்சல் என்பது ஒரு நோய் கிடையாது, நோயை குணப்படுத்த வந்த வைத்தியம். இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன், தடுப்பூசியை பத்தி பேசுறேன், இப்ப பேசினா உங்களுக்கு புரியும். தடுப்பூசி போடுறீங்க இல்லையா, அம்மை தடுப்பூசி, காலரா,
போலியோ சொட்டு மருந்து இதை பத்தி யாருக்காவது விளக்கமா தெரியுமா? தடுப்பூசியில் என்ன இருக்குது? எல்லாரும் யோசிங்க, என்ன இருக்குது? அம்மை தடுப்பூசினா என்ன இருக்கும்? அம்மை நோய் கிருமிய கொலை பண்றதுக்கு ஒரு மருந்து இருக்கும் நினைக்கிறீங்களா இல்லையா? கிடையவே கிடையாது. அம்மை தடுப்பூசியில அம்மை நோய் கிருமிய கொலை பண்றதுக்கு ஒரு மருந்து மாத்திரை இருக்காது. யாருக்கா தெரியுமா? அம்மை நோய் கிருமி தான் இருக்கும். போலியோ சொட்டு மருந்துன்னா நீங்க நினைக்கிற மாதிரி போலியோ நோய் கிருமிய கொலை பண்றதுக்கு ஒரு மருந்து மாத்திரை இருக்காது. போலியோ நோய் கிருமி தான் இருக்கும், உயிரோட சுட சுட. புரிஞ்சுக்கங்க, தடுப்பூசியில் மருந்து மாத்திரை இருக்காது, தடுப்பூசியில் நோய் கிருமி தான் இருக்கும். அது மூணு விதமா இருக்குதுங்க. உயிரோட பாதி கொலை பண்ண, மொத்தமா கொலை பண்ண, லைவ், செமி லைவ், டெத், மூணு கண்டிஷன்ல தடுப்பூசி போடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, தடுப்பூசியில் மருந்து மாத்திரை கிடையாது, நோய் கிருமி தான் இருக்குது. அப்ப பாருங்க, பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுறாங்களா? பிறந்த குழந்தைக்கு இன்னைக்கு தான் பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு அம்மை நோய் கிருமி எடுத்து உடம்புக்குள்ள அனுப்புறாங்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைக்கு ஆணா பெண்ணான்னு தெரியாது, பாவம், இப்பதான் பிறந்திருக்கு. அந்த குழந்தையோட உடம்புல தடுப்பூசி போட்டா என்ன தெரியுமா இருக்காது? நல்லா கேட்டுக்குங்க, தடுப்பூசியோட தத்துவம் என்னன்னா, ஒரு நோய் கிருமி எடுத்து உடம்புக்குள்ள விட்டா நம்ம உடம்பு ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரி வேலை செய்யணும் சொன்னா இல்லையா? அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு தாங்க தடுப்பூசி போடுறாங்களே தவிர தடுப்பூசியில் மருந்து மாத்திரை கிடையாது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டா, நல்லா கேட்டுக்குங்க, பிறந்த குழந்தைக்கு அம்மை நோய் கிருமி எடுத்து உடம்புக்குள்ள விட்டுட்டா உடம்பு என்ன பண்ணும்? ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருமா? பிறந்த அன்னைக்கே எழுதி கடைசியா எல்லா செல்லையும் அம்மை நோய் கிருமியா கொலை பண்றதுக்கு ஃபார்முலா எழுதுமா? நல்லா புரிஞ்சுக்குங்க, தடுப்பூசி என்பது நமது உடம்பில் ஒரு ஃபார்முலாவை ரெக்கார்ட் கிரியேட் பண்றதுக்குத்தான் போடுறாங்களே தவிர தடுப்பூசியில் மருந்து மாத்திரை கிடையாது. நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன், பிறந்த குழந்தைக்கு அன்னைக்கே போட்டு அந்த வேலை செய்ய வைக்கிறாங்களே, என்னைக்கு இருந்தாலும் அந்த நோய் வரும்போது நம்ம உடம்பே அதை பார்த்துக்குமா இல்லையா? அப்புறம் ஏன் தடுப்பூசி போடணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. புரிஞ்சுக்கங்க, தடுப்பூசியோட கான்செப்ட் என்னன்னா, பொதுமக்களுக்கு இது வரைக்கும் சொன்னாங்க இல்லையா தடுப்பூசி கான்செப்ட்னா அந்த தடுப்பூசி போட்டால் நோயெல்லாம் வராதுன்னு, கிடையவே கிடையாது. தடுப்பூசியினால தான் எல்லாத்துக்கும் எல்லா வியாதியும் வருது. சொல்லட்டுங்களா? தடுப்பூசிங்கிற பேரில் முதல் நாள் குழந்தைக்கு அம்மை தடுப்பூசி போடுறாங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கா தெரியுமா? அந்த பிறந்த கிழந்து இருக்கு இல்லையா, அது அன்னைக்கு தானே பிறந்திருக்கு. எடுத்து உன்ன நோய் கிருமி எடுத்து உள்ள விட்டா உடம்பு என்ன பண்ணும்? அந்த நோய் கிருமி போராட போயிருமா? அப்ப கஷ்டப்படுமா உடம்பு? ஏன் அப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னா, முதல் நாள் கஷ்டப்பட்டுருச்சுன்னா அது வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எல்லாரும் நல்லா கவனிங்க, தாய்ப்பால் இருக்கு இல்லையா, தாய்ப்பால் தாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய சூப்பர் தடுப்பூசிங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே அம்மா பால் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பால் மூலியமாக நீங்க உங்க வாழ்க்கை முழுவதும் நிறைய நோய் வந்து அதெல்லாம் குணப்படுத்துற ரெக்கார்ட்ஸ் இருக்குமா? ஃபார்முலா, அந்த ரெக்கார்ட்ஸை டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிற பேர்ல, டிஎஃப் அப்படிங்கிற பேர்ல, தாய்ப்பால் மூலமாக குழந்தையோட டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு போகும். புரிஞ்சுக்கங்க, நீங்க உங்க வாழ்க்கையில கொலை பண்ண நோய் கிருமியோட ஃபார்முலா உங்க பாட்டி பாட்டி பாட்டின்னு பரம்பரை பரம்பரையா எத்தனை நோய் கிருமியை கொலை பண்ணி ரெக்கார்டு வச்சிருக்கிறீங்களோ எல்லா ரெக்கார்டும் தாய்ப்பால் வழியாகத்தான் குழந்தைக்கு ஏறுது. இதை கண்டுபிடிச்ச மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, பிறந்த உடனே எங்க நீங்க தாய்ப்பால் கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு எல்லா அறிவு வந்துருச்சுன்னா அப்புறம் நோய் கிருமியால எந்த வியாதி வராதுன்னு மருந்து மாத்திரை கம்பெனி எல்லாம் ஒன்னு சேர்ந்து கண்டுபிடிச்சு அந்த வேலையை செய்ய விடாம இருக்கிறதுக்கு நம்மளை ஏமாத்தி நல்ல விஷயம் மாதிரி தடுப்பூசி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த சீம்பாலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, சீம்பால் குடிச்சா நல்லதுன்னு, ஆட்டு சீம்பால் மாட்டு சீம்பால்னு. அது ஏன்? அந்த ஒரு மாடு குட்டி போட்ட உடனே, கண்ணுக்குட்டி போட்ட உடனே முதல் முதல்ல கலக்கிற பால் இருக்கு இல்லைங்களா, அதுல தாங்க அந்த மாடு, அந்த மாட்டுடைய பாட்டி பரம்பரை பரம்பரையா மாடு குணப்படுத்தின வைத்தியத்தை பால்ல கொடுக்குதுங்க. அந்த பால் அந்த கண்ணுக்குட்டி குடிச்சிருச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு எந்த வியாதி வராதுங்க. ஆனா நாம என்ன பண்றோம், நம்ம எடுத்து போய் குடிச்சிடறோம். அது ஒழுங்கா குடிச்சா பரவாயில்ல, அதை கொண்டு குக்கர்ல வச்சு அல்வா மாதிரி சாப்பிட்டு இருக்கிறோம், அது பிரயோஜனமே இல்லை. சீம்பால் குடிக்கிறதா இருந்தா அந்த கறந்த பால் இருக்கு இல்லையா அப்படியே குடிக்கணுங்க. உடனே குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. இந்த ஐயப்பன் கதையில கேட்டிருப்பீங்க,
ஐயப்பனுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஐயப்பனை போய் புளிப்பால் எடுத்துகிட்டு சொன்னாங்கன்னு. புளிப்பால்னா சும்மா படுத்துக்கு புளியோட பால் கிடையாது, குட்டி போட்டு உடனே வர சீம்பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை எடுத்துட்டு வந்து ஒரு ஆள் குடிச்சா அந்த புளியோட இம்மின் பொருள் நமக்கு வந்துருங்க. இதை கண்டுபிடிச்சாங்க, புரிஞ்சுக்கங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பிறந்த அன்னைக்கு எந்தெந்த குழந்தைக்கெல்லாம் தடுப்பூசி போடுறீங்களோ சத்தியமாக அந்த குழந்தை உருப்படாதுங்க, அதிக நோயோடு இருக்குங்க. மருந்து மாத்திரை கம்பெனியெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை முட்டாளாக்கி நம்ம கவர்மெண்ட்டை பணத்தை வாங்கிட்டு நல்லது செய்கிறேன்னு சொல்லி கெட்டது பண்ணுறான். எவ்வளோ யோசிச்சு ஃப்ராடு பண்ணிட்டுருக்கான். நானும் சொல்கிறேன், ஃப்ராடு பண்ணுறவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, நம்ம வாழ்றதுக்கு யோசிக்கக்கூடாது. அதனால் தடுப்பூசி யாரும் தயவு செய்து போடாதீங்க. தடுப்பூசி போடுற எந்த ஒரு குழந்தையும் உருப்படவே உருப்படாது. நான் சொல்கிறது கவர்மெண்ட்டுக்கு அப்படியே எகென்ஸ்டாக இருக்கும், ஆனால் உண்மை. நமக்கு நாம தான் பார்த்துக்கணும், கவர்மெண்ட் சொல்றது நல்லது கிடையாது. சில பேர் கேட்குறீங்க, என்ன தம்பி தடுப்பூசி நல்லது இல்லையா, என்ன கவர்மெண்ட்டே போடுது? ஹலோ, கவர்மெண்ட் போட்டால் நல்லதா? யாராவது சொல்லுங்க, கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் சொல்லுங்க பாருங்க. கவர்மெண்ட்டு சாராய கடை நடத்துது, டாஸ்மார்க் சரக்கு அடிப்பீங்களா, தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க. ஏன் பார்த்து அடிச்சிருக்க, கவர்மெண்ட் ஆத்தரைஸ் தான் பீர் தான் குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி பாருங்க, மூஞ்சிலே குத்துவாங்க தெரியல. கவர்மெண்ட் ஆத்தரைஸ் எல்லாமே நல்லது கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் போதுமா? இன்னும் சொல்லிட்டா யோசிச்சு பாருங்க. காசிக்கு போங்க, அங்கே ரோட்லேயே கஞ்சா விற்பாங்க, எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு இருப்பாங்க. காசியில் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு கஞ்சா, கஞ்சா குடிப்பீங்களா? பாம்பேயில் எதுக்கோ ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ கவர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் கரெக்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறதுல ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கும். கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு எல்லாமே நல்லதும் கிடையாது, கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு இல்லாத எதுவும் கெட்டதும் கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கங்க, தடுப்பூசி யாரும் போடவே கூடாது. தடுப்பூசி போடுற எந்த ஒரு குழந்தைக்கும் சத்தியமாக நல்லா இருக்கவே இருக்காது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், மருந்து மாத்திரை கம்பெனியெல்லாம் ஒன்று சேர்ந்து எங்கள் தாய்ப்பாலை கொடுத்து நீங்கள் எப்படி அறிவை கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை நல்லா போயிருமோன்னு சொல்லி பிளான் பண்ணி தடுப்பூசிங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை இனிமேல் அந்த சந்ததி எப்படி வளரணுங்கிறத அவன் டிசைட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு நோயோட கஷ்டப்படணும் டிசைட் பண்ணுறாங்க. இப்பெல்லாம் பாருங்கள், நிறைய குழந்தைகள் டவுன் சின்ட்ரோம், ஆர்டிசம், மூளை வளர்ச்சி குறைவு, ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு எத்தனை குழந்தை வீட்டில் எவ்வளோ கஷ்டம் கொடுக்குது, சும்மா உட்காருதா? நான் கேட்குறேன், ஏற்கனவே வைத்தியமே இல்லை, சயின்ஸே தெரியாது நம்ம தாத்தா பாட்டிக்கு, ஒழுங்காக குழந்தை பிறந்து நல்லா இருந்தாங்களா இல்லையா? ஒன்று உயிரோடு இருக்கும் இல்லை செத்து போயிருங்க, ரெண்டு ஆப்ஷன் தாங்க. ஒன்று முதல்ல எல்லாம் ஒன்று உயிரோடு இருப்போம் இல்லை செத்து போயிடுவோம். இந்த இழுத்துக்கோ பிடிச்சிக்கோ இருக்க மாட்டோம். இப்போது எல்லோரும் உயிரோடு இருக்கிறோம், ஆனால் பிணமாக இருக்கிறோம். உண்மை இல்லைங்க, உயிரோடு இருக்க முக்கியம் இல்லை, அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி கஷ்டப்பட்டு வாழ்கிறோம். இந்த ஒவ்வொரு வீட்டில் போய் பார்த்தா குழந்தைகளை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் நூற்றில் இப்போ 50 குழந்தைகள் ஒழுங்காக இல்லைங்க. எல்லா வீட்லேயும் குழந்தை படுத்துருக்குது, மூளை வளர்ச்சி இல்லைங்கிறாங்க, ஆர்டிஸ்ட்ங்கிறாங்க, அது குதிக்குது ஓடுது, ஒன்றும் பண்ண முடியல. குழந்தைய பார்த்தா முதல்ல அன்பாக இருக்கு, பார்த்தா பயமாக இருக்குது, என்ன பண்ணுங்க தெரிய மாட்டேங்குதுங்க. காரணம், நீங்கள் போகிற தடுப்பூசி தான். ஒரு ரகசியம் சொல்கிறேன், அமெரிக்காவில் இனிமேல் யாருக்குமே குழந்தையே பிறக்காது. ஃபோன் பண்ணி கேளுங்க. இன்னைக்கு யூஎஸில் உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட் இருந்தால் அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணுங்கள். அமெரிக்காவில் கன்சீவ் ஆகிற கர்ப்பமாகிற 10 பேத்தில் 9 பேத்துக்கு அபார்ட் ஆகுது, களையுது. 1-2 பிறக்கிறது அதிசயமாக இருக்கு, பிறந்தா ஒழுங்காக இல்லை. ஏன் தெரியுமா? புரிஞ்சுக்குங்க, மக்கள் தொகை அதிகமாயிருச்சாமா. இதை தடுக்கிறதுக்காக புதுசாக ஒரு திட்டம் உலக அளவில் கொண்டு வந்திருக்கிறாங்க, தடுப்பூசி போட்டு அவ்வளோதான். இனிமேல் புரிஞ்சுக்குங்க, தடுப்பூசி தான் மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கான சூப்பர் ஏற்பாடுங்க. இப்போதைக்கு எந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுறீங்களோ அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறக்கவே பிறக்காது. உங்கள் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டிங்கன்னா நீங்கள் பேரம் பேத்தி பார்க்கவே முடியாது. அமெரிக்காவில் போட்டாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க அமெரிக்கா தான் வந்து மற்ற நாட்டை கெடுக்குதுன்னு. முதல் முதல்ல கெட்டு போகிறது அமெரிக்கா தான், புரிஞ்சுக்கங்க. நம்ம நல்லா தான் இருக்கிறோம், நம்மளை மாதிரி ஒரு உலகத்தில் யாருமே நல்லா இல்லை. எல்லா நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன், புரிஞ்சுக்கங்க. நம்ம நாட்டில் சௌக்கியமாக சுதந்திரமாக நிம்மதியாக தான் இருக்கிறோம். இந்த வளர்ந்த நாடுகள் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. பிலிப்பைன் நாட்டில் இனிமேல் யாருக்குமே குழந்தை பிறக்காதுங்க, எல்லாரும் தடுப்பூசி போட்டாங்க, இனி யாருக்கும் குழந்தை பிறக்காது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள். சிங்கப்பூரில் இப்போ போட போகிறாங்க, இந்தியாவில் ஆரம்பிக்க போகிறாங்க.
ஆரம்பிச்சிட்டாங்களா தெரியல, ஒரு ஆரம்பிச்சிருக்கலாம். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, தடுப்பூசி போடுற எந்த குழந்தையும் இனிமேல் நல்லா இருக்கவே இருக்காது. தடுப்பூசி என்பது நல்ல காரியம் கிடையாதுங்க, அது கெட்ட காரியம். மருந்து மாத்திரை கம்பெனியெல்லாம் ஒன்று சேர்ந்து இனிமேல் இந்த குழந்தை எப்படி வளரணும்னு அவன் முடிவு பண்ணுற போடுறத தடுப்பூசி. ஏங்க முதல்ல விட இப்போ சயின்ஸ் அதிகமாயிருச்சா கம்மியாயிருச்சா? அதிகமாயிருச்சு. ஆனால் எல்லா குழந்தையும் நல்லா இல்லையே, யாருக்கும் சுகப்பிரசவம் இல்லையே, யாருமே ஆரோக்கியமாக இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்? சயின்ஸ் ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், சயின்ஸ் கரெக்டு, சயின்ஸை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, தடுப்பூசியில் நோய் கிருமி தான் இருக்குது, மருந்து மாத்திரை கிடையாது. தடுப்பூசி போடுற அவசியம் இல்லைங்க. தடுப்பூசி போடாமல் நான் சொல்கிற மாதிரி தாய்ப்பால் கொடுத்து பாருங்கள் குழந்தைக்கு, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழுங்க. இதை விட உலகத்தில் மருந்தே கிடையாது. என்ன, தாய்ப்பால் சுரக்கலையா? அதுக்கு ஐடியா கொடுக்குறேன், அசலக்கீரை. பச்சையாக இருக்கும், வெத்தலை மாதிரி இருக்கும், தண்டு வந்து ரோஸ் கலரில் இருக்கும், பெருசாக இருக்கும். அசலக்கீரையை டெய்லி இவ்வளவு பொரியல், அந்த கொஞ்சமாக சூப் வச்சோ ரசம் வச்சோ எப்படியோ மசாலக்கீரையை ஒரு நாளைக்கு இவ்வளவு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பால் சுரக்கும்.